Hi friends, welcome to our channel. Last video la nama the diversity of the living world classification paathom. Now this video we are going to see the binomial nomenclature. If the organism is named the two names, one is a generic name and this video we are going to see the biozoology and zoology ki common ana syllabus. அதில் நம்ம பார்க்க போகிறது பைனாமியல் நாமன்கிளாச்சர் அப்படின்னு. இரு பெயரிடும் முறை. ஒரு ஆர்கானிசத்தை இரண்டு பெயர்களால் நம்ம குறிப்பிடுறோம். That is, one is generic name, another one is specific name. The specific heavy head அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேரின பயிரும் சிற்றின பயிரும் சேர்ந்து ஒரு ஆர்கானிசத்தை நம்ம குறிக்கிறத பைனாமியல் நாமன்கிளாச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் இன் த all over the world it is accepted. So the Carolus Linnaeus முதல்ல வந்து popularize பண்றாரு. And next இதை வந்து 2 mark questionsல கேட்கலாம். Binomial nomenclature 2 mark questionsல கேட்கலாம். And then Carolus Linnaeus popularized, who gave the binomial nomenclature நீட்ல கேட்கும்போது அல்லது 1 markல வந்து Carolus Linnaeus வந்து propose பண்றாரு binomial nomenclature. அடுத்த question பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனாமியல் நாமன்கிளாச்சர். ட்ரைனாமியல் அப்படின்னா 3 names. ஸோ ப்ரப்போஸ்டு பை ஆக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இவங்க இதை வந்து 1 markல ட்ரைனாமியல் ப்ரப்போஸ்டு நாமன்கிளாச்சர். அண்ட் தென் ட்ரைனாமியல் அப்படின்னா ஜென்ரிக், ஒன் இஸ் ஜென்ரிக் நேம், அனதர் ஒன் இஸ் ஸ்பீசிஸ் நேம், அனதர் ஒன் இஸ் சப்ஸ்பீசிஸ். பேரின பெயர், சிற்றின பெயர், துணை சிற்றின பெயர். ஸோ இந்த மாதிரி சிறப்பினம், துணை சிறப்பினம், இந்த மாதிரி 3 பெயர்களால் குறிப்பிடுவது ட்ரைனாமியல் நாமன்கிளாச்சர் அப்படின்னா 3 முறைகளில் வந்து பெயரிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக டிஎன்ஏ பார்கோடிங். டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னா இது வந்து ஒரு 2 mark அண்ட் அஸ் வெல் அஸ் 1 markல கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கேட்கலாம். டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஜெனட்டிக் மார்க்கர். Genetic marker identify the particular species identify பண்ணக்கூடிய ஒரு ஜெனடிக் மார்க்கராக இருக்குது. தட் மீன்ஸ் ஜெனடிக் மார்க்கர்னா அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜெனடிக் கோட்ஸ், இந்த கோட்ஸ் அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் எந்த ஆர்கானிசம் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதான் வந்து பார்கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். டிஎன்ஏ பார்கோடிங் 2 mark அசலஸ் 1 markல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். ஸோ டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெஷூர் த ஜெனட்டிக் சிமிலாரிட்டி பிட்வீன் த ஜீன் பூல். ஒரு ஜீன் பூலில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீன்ஸு அதோட மரபியல் ஒற்றுமைகளை வந்து பார்க்குறோம், அளவிடுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு. டிஎன்ஏ கலப்பின ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 2 mark as well as 1 markல டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்கும்போது நீட்ல எங்கே அப்படின்னா, இந்த வந்து ஜீன் பூல் இது கம்பேர்ட் டு த ஜெனடிக் சிமிலாரிட்டி பிட்வீன் த ஆல் த ஆர்கானிசத்துல. நெக்ஸ்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இது வந்து ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து நம்ம அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பண்ணுவாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா ஐடென்டிஃபை அந்த இண்டிவிஜுவல் சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏவை வச்சு அந்த ஆர்கானிசம் என்ன அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதை வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ நிறைய வந்து கேசஸ்லாம் வந்து சில கேசஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத சில இதெல்லாம் வந்து அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக கிரைம்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து 1 mark அண்ட் 2 markல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் கேட்கலாம். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ரென்சஸ் இன் த ஹோமோலகஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸு. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் ஒரு டிஎன்ஏயோட டோட்டலாக ஃப்ராக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்ன ஹோமோலகஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் அப்படின்னும். இது 1 mark அசலஸ் 2 mark இப்படி 2 வகையில் கேட்கலாம். அடுத்தது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் பிசிஆர் அப்படின்னு ஃபேமஸ் குறிப்பிடப்படும் பிசிஆர் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, சீக்வன்சிங் த ஸ்பெசிஃபிக் ஜீனு ஆர் போர்ஷன் ஆஃப் ஜீன். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் நிறைய இதில் வந்து use பண்ணுவாங்க. அது வந்து ஜீனோட ஒரு பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜீனையோ அல்லது ஜீனோட ஒரு பகுதியோ வரிசைப்படுத்துதல், அதான் வந்து பிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு 1 மார்க் அண்ட் அஸ் வெல் அஸ் 2 மார்க்கு நீட்லேயும் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்ததில் நம்ம நீட் கார்னர் அப்படின்ட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் இடம் பெறலாம், என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்படின்ட்டு ஒரு ஒர்க் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் டீல்ஸ் வித்து கிளாஸிஃபிகேஷன் தொடர்புடைய என்ன இதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அரேஞ்சிங் த ஆர்கானிசம் இன் டு குரூப்ஸ். ஸோ அரேஞ்சிங் இதில் நேமிங், ஐடென்டிஃபிகேஷன், குரூப்பிங் அப்படிலாம் இருந்தாலும், ஐடென்டிஃபிகேஷன் ஆர்கானிசம் இருந்தாலும், அரேஞ்சிங் த ஆர்கானிசம் இன் டு குரூப்ஸ், குரூப்ஸாக வந்து ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணுறது தான் இது மெயின் கிளாஸிஃபிகேஷன் டீல்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு த டேர்ம் டாக்ஸானமி வாஸ் காயின்டு பை, டாக்ஸானமியை யார் காயின் பண்ணார்? த டிக் கேண்டல், அகஸ்டீன் டிக் கேண்டல் அப்படின்னு ஃபுல் நேம். ஸோ இவர் தான் வந்து டாக்ஸானமி வேர்டை வந்து காயின் பண்ணார். அடுத்தது த டேர்ம் சிஸ்டமேட்டிக்ஸ், த வேர்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் வேர்டை காயின் பண்ணவர் ஜான் ரே. இவர் தான் இந்த ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் அப்படின்ற இதை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஸ்பீசிஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் வென் தே ஆர், ரீப்ரொடக்டிவாக ஸ்பீசிஸ் வந்து ஐசோலேட்டடாக இருக்குது, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு ரீப்ரொடக்ஷன் கேரக்டரில். ஸோ அப்போ வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரோவிங் டுகெதர் இன் த சேம் ஏரியா, ஒரே பர்டிகுலர் ஒரே மாதிரியான ஏரியாவில் இருக்கும்போது அந்த ஸ்பீசிஸு அது வந்து ரீப்ரொடக்டிவாக வந்து ஐசோலேட்டடாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஸ்டின் அந்த என்ன நோக்கத்தில் கொஸ்டின் கேட்கப்படுது அப்படின்னு பார்த்து அந்த ஆப்ஷனை நல்லா ரீரூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குண்டான ஆன்சரு எக்ஸாக்ட் ஆன்சரை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்ததாக RFLP stands for Restriction Fragment Length Polymorphism அப்படின்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாண்ட் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் வந்து நீட் கார்னர். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீட்லேயும் இடம்பெறலாம். உங்களுக்கு வரப்போகக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரி கேள்விகள் வந்து இடம்பெறலாம். அடுத்ததாக இந்த முதல் சாப்டரை வந்து நம்ம முடிக்கிறோம். அடுத்த சாப்டரில் நம்ம வந்து அடுத்த கிங்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.